அடி, இந்த சிறுக்கி வேற வெளியவே உட்காந்துருக்கானு, புள்ள வீட்டுக்கு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துடலாம்னு பார்த்தா இது வேற நந்தி மாதிரி உட்காந்துக்கிட்டு எங்க போறீங்க, என்ன போறீங்க, என்னத்தை கையில எடுத்துட்டு போறீங்கன்னு 100 கேள்வி கேட்பா. நானே மருமக வரத்துக்குள்ள கொண்டு போய் கொடுத்துடலாம்னு பார்த்தா இவளுக்கு பதில சொல்லிட்டு போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருவனே. என்னமா எங்கடி கிளம்பியாச்சு போல? நான் சொல்லல, போகும்போது எங்க போறீங்க என்னன்னு கேப்பானு, அதே மாதிரி கேக்குறேன். அதுவா பக்கத்துல ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணும், அதான் போயிட்டு பாத்துட்டு வருவோன்னு. ஓ சரி சரி, அது என்ன உங்க பையன் இப்பதான் என்னமோ பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு, உடனே அதை எடுத்துட்டு போறீங்க? பையன் எங்களுக்கு வாங்கிட்டு வரல, ஒருத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு வாங்கிட்டு வந்தேன், அதான் சரி வாங்கிட்டு வந்துட்டே போய் குடுத்துட்டு வருவோன்ட்டு தான் போறேன். இது எச்சு கையிலேயே காக்கா ஓட்டாது, இது இன்னொருத்தவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குதாமா, கொடுக்குற மொகரக்கட்டையை பார்த்தா தெரியாது. பையன் வாங்கிட்டு வந்திருப்பான், ஐயோ பிள்ளைக்கு இதெல்லாம் இல்லாம போயிருமேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போகுது. நாம கிட்ட வேற மாதிரி சொல்லிக்கிட்டு என்னமா அரிசி படைச்சுக்கிட்டு இருக்க? அதுவா தோசைக்கு மாவு தீந்து போச்சு, சரி மாவரைப்போம்னு சொல்லிட்டு தான் அரிசியை படைச்சுக்கிட்டு இருக்கேன். சரிம்மா சரி பாரு, நான் அப்படியே போயிட்டு வரேன். ஆ மருமக வீட்டில் இல்லாத நேரம் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடும், இல்லையா அவ இங்கே வந்து எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிடுவா. பாவம் இவங்க வீட்டு மருமகளும் பேத்தியும்தான், அவங்க பேத்தி ஏன் பேத்திக்கிட்ட சொல்லிட்டு அப்படியே அழுகுதாமா, எங்கள் அப்பா இப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்னு. இந்த கிழவிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒன்றுமே இல்லை, தான் பேத்திக்கே இப்படி பண்ணுதே, அம்மாடி இது வீட்டுக்கெல்லாம் வாக்கப்பட்டு வந்தா அவ்வளோதான், நம்மளெல்லாம் தூக்கி கணம் பாத்துறோம். அப்பனே ஆண்டவா, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? எல்லாருக்கும் எல்லாமே செய்யலையா? நான் உங்ககிட்ட ரொம்ப வருஷமா இல்லை இல்லை இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த வாரத்தையே உன்ட்டு கேட்குறேன், ஆனால் அதை மட்டும் ஏயா கொடுக்கவே மாட்டிக்கிற. ஏயா நல்லவங்களையெல்லாம் ஆள் பார்த்து ஆள் பார்த்து டப்பு டப்புன்னு தூக்குற நீ, என் வீட்டில் ஒன்று தினமும் தின்னுக்கிட்டு ஒரே சல்லையாக உசுரை எடுக்குது, அதை உசுரை மட்டும் ஏயா எடுக்க மாட்டிக்கிற. அது உயிரை மட்டும் நீ எடுத்துட்டேன்னு வையே, உனக்கு 108 தேங்காய் உடச்சி போடுவேன் பார்த்துக்க. ஐயம்மா தலையை வலிக்குதே, தலைவன் இருந்தா பரவாயில்ல. டாடி உமா, ஏ உமா பாத்தியாசாமி, இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன், அதுக்குள்ள மூக்கு வேத்துருச்சு என் வீட்டு கிளவிக்கு, பாரு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஏ உமா வாடி, கூப்பிட்டு 80 நேரம் ஆகுது. இங்க பாரியா, நீ ஏன் அவளை ஏதாவது பண்ணி தூக்கிரு, இல்லைன்னு வச்சுக்க நானே தூக்கி போடுவேன், அதுக்கப்புறம் யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நீ தான் தூக்கிட்டேன்னு உன் மேல திருப்பி விட்டுருவேன், ஒழுங்கா அவளை சீக்கிரம் தூக்கி விட்டு 108 தேங்காய வாங்கிக்கிற வழியை பாரு. என்னடி பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி சொல்லுது? நான் எப்ப அப்படி எல்லாம் நினைக்க போறேன், சொல்லுங்க ஏன் கூப்பிட்டீங்க? அதுதான் தெரியுமே, இப்பயே இந்த ஆட்டை ஆட்டுற, இன்னும் ஆட்டுறனா இன்னும் என்னென்னலாம் பண்றது காத்திருக்குதோ. சரிங்க தே, எனக்கு வீட்டுல வேலை கிடக்குது, சொல்லுங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? எந்த வீட்லயாவது இந்த அநியாயம் நடக்குமா? அவன் அவன் வேலை வெட்டின்னு ஓடுறான், இந்த வீட்டுல வெறும் ஹாலுல தலைவனிய போட்டுக்கிட்டு படுத்திருந்தா குடும்பம் நல்லா கீழ கீழ்தான் இருக்கும், ஏற்கனவே தத்தனம் பிடிச்சி ஆட்டுது, இன்னும் தலைவனிய போட்டு படுத்துக்கட்டும், இன்னும் நல்லா பிடிச்சி ஆட்டட்டும். இந்தா இருங்க தா எடுத்துட்டு வந்து தாரேன். என்னங்க தலைவாணி, இது தலையில வைக்கிறதுக்கு பதிலா இது மூஞ்சில வச்சு ஒரு அழுத்து அழுத்தினா என் வீட்டுக்கு பிடிச்ச கிரகமே விட்டுரும். எப்பா இவகிட்ட ஒரு அடி தலை ரொம்ப வலிக்குது, சீக்கிரம் ஒரு டீயை வச்சு குடிப்போம்.
என்னடா இது, சர்க்கரையும் இல்லை, இதுலயும் டீ தூள் இல்லை. நேற்று காலையில் தானே ரேஷன் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொட்டி வச்சேன், எங்கிட்டு போணுச்சு? ஒருவேளை மேல் ஜாடியிலக்கு இது போட்டு வச்சனும். போட்டு வச்சிருப்பேன், பார்ப்போம். எங்கிட்டும் இல்லை. எங்கிட்டு போய் தொலைஞ்சது போட்டு வச்சது? எங்க மாமியார் கலவி நேற்று வீட்டில் தானே இருந்துச்சு. அத்தை அத்தை ஒண்ணும் கிடையாது. வீட்டுல இருந்த சக்கரை டப்பாவையும் காணா, டீ தூள் டப்பாவையும் காணா, எங்கிட்டு போனச்சுன்னு தெரியல. வீடு முழுக்க நானும் தேடி பார்த்துட்டேன். முடிஞ்சது இன்னைக்கு என் ஜோலி முடிஞ்சது.
என்னமோ பெத்த தாயை பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி தான் பில்டப். இது ஆகிட்டு போனால அது கிளம்பி இங்க வந்துருது. இன்னைக்கு என்னத்த கூட்ட போறாளுன்னு தெரியலையே. ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு என்னமா என்ன ஆச்சு? யார் உனி என்ன பண்ணினா? எதுக்கு அழுகுற? என் சோக கதை எதுக்குமே உனக்கு? வா நீ வா வீட்டுக்குள்ள வா. யார் உனி என்ன பண்ணா அதை சொல்லு முதல்ல. அக்கம் பக்கத்துல நாலு பேர் பார்த்தாலுமே எதுவும் நினைச்சுக்குவாங்க. உள்ள வா. என்ன ஏதுன்னு தெரியல, புள்ள ஏதோ பிரச்சனையில இருக்கா போல இருக்கு. அதனாலதான் ரெண்டு நாள் வீட்டு பக்கம் வரல. இன்னைக்கு நான் இங்க வந்தது சரியா போச்சு. இன்னைக்கு என் மாப்பிள்ளைய புடிச்சு கிளிக்கிற கிளியில என் புள்ளைக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். முதுகு என்ன வலி வலிக்குது பத்திரகாளி? என்னமா என்னாச்சு? இல்லங்க, குனிஞ்சு இந்த வெதை நட்டுக்கிட்டே வந்தேன்ல, அதுதான் இந்த முதுகு என்னமோ ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்குதான் நான் அப்பயும் சொன்னேன், நானே இந்த வேலையெல்லாம் நட்டுக்கிறேன், நீ வீட்டுக்கு போகணும் சொன்னேன். கேட்குறியா? நீங்க ஒத்தாலா கஷ்டப்படுறீங்க, ஒத்தாலா கஷ்டப்படுறீங்கன்னு நீயும் வந்துட்டு வீட்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு இங்க காட்டுலயும் வந்து எனக்கு ஒத்தாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப உடம்பு வலின்ற சொன்னா கேட்கணும், கேட்கறதே இல்ல. நீங்க மட்டுமே தான் இங்க வேலை செஞ்சுட்டு கிடக்குறீங்க. வேலைக்கு ஆள் வைக்கலாம்னு சொன்னாலும் அத்தை கேட்கவே மாட்டேங்கறாங்க. அதுவும் இல்லாம காசு அவனுக்கு வெட்டியா கொடுக்கணுமா? உன் புருஷன் அதெல்லாம் செய்வான்னு சொல்லி உங்க தலையில எல்லா வேலையும் கட்டிடுறாங்க. அப்புறம் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, கஷ்டப்பட்டு வேலை செய்யறாருன்னு போது நான் கூட மாதிரி ஏதாவது ஒத்தாசை பண்ணனா தானே? அதை விட்டுட்டு வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? இல்லம்மா, வீட்லயும் அங்க எல்லாம் சமைச்சு அதை கழுவி இதை துவைச்சு பிள்ளைய பார்த்து எல்லாத்தையும் பாக்கற வைக்கிற. இங்கே எதுக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன் பத்திரகாளி இப்படி பேசுற? நம்ப மாவா பத்திரகாளி. ஆமா, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு உங்க அம்மா அண்ணன் தங்கச்சி அவங்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். புருஷன் கஷ்டப்படுறாருன்னு இவருக்கு ஒத்தாசை பண்ணலாம்னா அதுக்கு மட்டும் உங்களுக்கு மனசே வராது, என்ன விடவும் மாட்டீங்க. ஏன் பத்திரகாளி இப்படி பேசுற? அவங்கள நீ நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாரும் நம்மள நல்லா பாத்துக்குவாங்க, அதுதான் சொன்னேன். ஆமா, நல்லா பாத்து கிழிச்சாங்க. பெத்த புள்ள சாப்பிடாம கொள்ளாம கூட போகுது ஸ்கூலுக்கு, அதெல்லாம் இந்த மனுஷனுக்கு புரியாது. சரி சரி, உங்க குடும்ப புராணத்தை அப்புறமேட்டுக்கு பாடுங்க, இதெல்லாம் நட்டு விட்டுட்டு போறேன். என்னைக்குதான் என் குடும்பத்தை இவ புரிஞ்சுக்குவானே தெரியலப்போ. அம்மா, ஃபேன் காத்து நல்லா வருதாம்மா? இதெல்லாம் நல்லா வரது இருக்கட்டும், முதல்ல உட்காரு. சொல்லுமா. ஏடியம்மா, முகமெல்லாம் அப்படி வாட்டமா இருக்கு, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? ரெண்டு நாளா நீ வீட்டு பக்கமே வரல. எனக்கு என்னவோ ரெண்டு யுகமா பிள்ளைய பாக்கலையேன்னு அப்படியெல்லாம் ஆயிப்போச்சு. என்ன ஆச்சு முதல்ல அதை சொல்லு. என்னத்தம்மா சொல்றது, எல்லாம் என் தலையெழுத்து. ஏடியம்மா, மறுபடியும் உன் புருஷன் மக்கர் பண்றானா? அந்த கிழவி ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காளா? சொல்லு. அத பத்தி ஏமா வீடுமா சொல்லுன்றல்ல. நான் என்னத்த சொல்றது, சொல்லி மட்டும் எனக்கு என்ன, என் பிரச்சனை என்ன தீரவா போகுது? வீட்டுக்கு வந்திருக்க நீ, உனக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுக்கலானா கூட வீட்டுல சக்கரை இல்ல, டீ தூள் இல்ல. ஏண்டியம்மா, அது கூடவா வீட்டுல வாங்கி வைக்காம இருந்த? எல்லாம் வாங்கி வைக்கத்தான் செஞ்சேன், வாங்கி வச்சா மட்டும் என்ன இந்த வீட்டுல தங்கவா செய்து? ஏண்டியம்மா, சோத்துக்கு பதிலா சக்கரையும் டீ தூளுமே போட்டு திம்பிங்களோ? ஏமா, நீ வேறமா வாய கிண்டிக்கிட்டு எனக்கே சரியான வயித்தெரிச்சலா கிடக்கு. ஏண்டியம்மா, இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா எனக்கு என்னன்னு புரியும். சொல்லு, என்னதான் பிரச்சனை வீட்டுல? ஏம்மா, அதை ஏம்மா கேக்குற? நான் அந்த வேகாத வெயில்ல லொக்கு லொக்குன்னு ரேஷன் கடைக்கு நேத்து நடந்து போய், அதுவும் இல்லாம அம்புட்டு கூட்டம் தெரியுமா, கூட்டத்துல அடிச்சு புடிச்சு சக்கரை பருப்பு பாமாயிலு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் நான் இருச்சு. இவ்வளவு வேலையும் ஒத்தால நீ செஞ்சியா? ஆமாமா, எல்லா வேலையும் நானே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல. உன் புருஷன மாமியார் கிழமை என்னதான் பண்றாங்க? என்னதான் பண்றாங்கன்னு கேக்குறேன். அது என்னமா சொல்றது, அது கூட விடுமா. நேத்து லொக்கு லொக்குன்னு தூக்கிட்டு வராளே அம்புட்டு பொருளையும் தலையில இருந்து கீழே இறக்கி வைக்க அத்தைன்னு கூப்பிடுறேன். எம்மா, எனக்கே கைய புடிச்சுக்கிச்சுமா, தூக்கவே முடியலன்னு சொல்லி அந்த நடிப்பு நடிக்குதுமா. நீ என்ன வாயில கொழுக்கட்டையா வச்சிருந்த? உன் வீட்டுக்கு தானே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பேச மாட்டேன். போமா, அதை கூட விடுமா.
நான் என்ன பண்ணேன்னு, வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொருள் எல்லாம் பிரித்து எல்லாத்துலேயும் கொட்டி வைப்போன்னு சொல்லி சர்க்கரையையும் டீத்தூளெல்லாம் கொட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பருப்பு அரிசியெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு பார்த்தேன். அப்புறமேட்டுக்கு சரி வயிற்று வலிக்கிறமான்னு சொல்லிட்டு காட்டுக்கு தாமல் போயிட்டு ஒரு ஒன்று போனேன். அதுக்குள்ளே இந்த மாமியார் கிளவி அவங்க பிள்ளைய வர சொல்லி சர்க்கரை முழுசாக ஒரு கிலோவையும் தூக்கி கொடுத்துட்டு போதாத பிறகு டீத்தூள் டப்பாவோடு எடுத்து கொடுத்துருச்சுமா. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு டீ குடிக்கலான்னு பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. எனக்கு எவ்வளோ வயித்தறிச்சலாக இருக்குது தெரியுமா? ஐயோ மாமியார் கிளவி மூஞ்ச பார்த்தாலே பயமா இருக்கு, இன்னைக்கு என்ன விலங்கத்தை இருக்க போதும்? ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி வளர்த்த உனையே, குரங்கு கையில பூமாலை கொடுத்த கதையா? என் புள்ள வாழ்க்கையே இப்படி ஆக்கிட்டாங்களே. வாயை திறந்துருச்சு, இனி மூடாது.